வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக உள்ள ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லா ஜூஸ். அதாவது நெல்லிக்காய், கறிவேப்பிலை, இஞ்சிலாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஜூஸ். இது வந்து வெயிட் லாஸ்க்கு, ஹேர்ஃபால் ப்ராப்ளம்க்கு, நல்ல தெளிவான கண் பார்வைக்கு, சிறுநீரக கோளாறு, அஜீர்ண கோளாறு, க்ளோயிங் ஸ்கின்னுக்கு, எல்லாத்துக்குமே இந்த நெல்லிக்காய் கறிவேப்பிலை ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய் வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலே நமக்கு வந்து இளமையான தோற்றம் கிடைக்கும், முக சுருக்கங்கள்லாம் வராது. இன்னைக்கு நெல்லிக்காய் கறிவேப்பிலை ஜூஸ் செய்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு நெல்லிக்காயும் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை எடுத்துருக்கிறேன். கறிவேப்பிலை அதிகமானாலும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. கறிவேப்பிலையும் நெல்லிக்காயும் நல்லா கழுவி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். இலை நிறைய இருக்கிறவங்க கூட இந்த ஜூஸை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முடி வந்து நல்லா கருமையாக நீண்டு வளரும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் டெய்லி இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 days கழித்து போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட சுகர் லெவல் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். இந்த ஜூஸ் செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் இதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காயை கட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயை வந்து எப்போதுமே பியூர் ஜூஸாக மட்டும் குடிக்கக்கூடாது, அது கூட நிறைய தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நெல்லிக்காயில் கோடு கோடாக இருக்கிற இடத்துல கட் பண்ணோன்னா அழகாக பீஸ் பீஸாக வந்துடும். அப்புறம் நம்ம உள்ளே இருக்கிற சீடை மட்டும் எடுத்துட்டு ஜூஸ்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு நெல்லிக்காயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போது குளிர்காலம் இருக்கிறனால சளி பிடிக்கிறவங்க ஹாட் வாட்டரில் இந்த ஜூஸை குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மோர் சேர்த்து இந்த ஜூஸில் குடிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இது கூட நான் இப்போது ஹாட் வாட்டர் கலந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். மோர் சேர்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் சால்ட்டும் பெப்பரும் போட்டும் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா பியூர் ஹனி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியும் குடிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இதே மாதிரி ஹாட் வாட்டர்லே ஒரு ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணியே சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹெல்த்தியான அமலா கறி லீஃப் ஜூஸை அட்லீஸ்ட் வீக்லி 2x ஆவது சாப்பிடுங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலோட உடனடி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.